மீண்டும் ஓர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும், மாண்புறு தமிழுமின் நாவில் நர்த்தனம் ஆட வேண்டும், கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும், கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும், உண்மையே உயர்வாம் என்று உயர்நறை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதை இட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தேன். சோழ நாட்டிலே பிறந்தவள் கண்ணகி, பாண்டி நாட்டிலே கணவனை இழக்கிறாள், சேர நாட்டிலே தெய்வமாகிறாள். இந்த கதைமரபை எடுத்து வைத்து காப்பியமாக எங்களுக்கு தருகிறார் இளங்கோவடிகள். தன்னுடைய மூன்று பெரும் பிரிவுகளுக்கும் மூன்று நாடுகளினுடைய தலைநகரங்களையும் பெயராக சூட்டுகிறார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த சிலப்பதிகார காப்பியத்தினூடாக பெரும் பிரிவுகளுக்கு பெயர் சூட்டிய அந்த தன்மையினூடாக தமிழர்களுக்கு ஒற்றுமையை இளங்கோவடிகள் வலியுறுத்துகிறார். இதை உணர்ந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மண்ணிலே வாழுகிற பொழுது எல்லா சிறப்புகளையும் அடையலாம் என்ற சிந்தனையை கூறி, கண்ணகி சேர நாட்டிலே தெய்வமாகிறாள். இந்த நிலையிலே இளங்கோவடிகள் ஒரு வெண்பாவை அமைத்திருக்கிறார். நேற்றைய தினத்திற்கு முதல் தினம் இந்த வெண்பாவை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுவாளை, தெய்வம் தொழுதகமை திண்ணிதாள், தெய்வமாய் மன்னக மாதர்க்கு அணியாய கண்ணகி, விண்ணக மாதர்க்கு விருந்து என்று இளங்கோவடிகள் அந்த வெண்பாவை அமைத்தார். இந்த வெண்பாவிலே தெய்வமாய் மன்னக மாதர்க்கு அணியாய கண்ணகி, விண்ணக மாதர்க்கு விருந்து என்ற அந்த இரண்டு அடிகளையும் எடுத்து வைத்து, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவத்தோடு பொருத்தி கடந்த காலங்களிலே நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இப்பொழுது இந்த வெண்பாவினுடைய முதல் இரண்டு அடிகளையும் எடுப்போம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுவாளை, தெய்வம் தொழுந்தகமை திண்ணிதாள் என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். இந்த இரண்டு அடிகளையும் நான் சொல்லிய பொழுது உங்களுக்கு வள்ளுவனுடைய ஒரு குறள் ஞாபகத்திற்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. இந்த குறளை வைத்துக்கொண்டு கண்ணகியினுடைய வாழ்வை தொடர்பு படுத்தி சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலிலே இந்த குறளை நாம் சுவைப்போம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. தெய்வம் தொழாள் தெய்வத்தை தொழமாட்டாள், கொழுநன் தொழுது எழுவாள் தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வமாக தொழுவாள். அப்படிப்பட்ட பெண் பெய்யன பெய்யும் மழை, பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும். இப்படி இந்த குறளுக்கு உரை சொல்லுவார்கள். மீண்டும் அந்த குறளை சொல்லி உரையை சொல்லுகிறேன். என்னுடைய இளைய தலைமுறையினரே தயவு செய்து கேளுங்கள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை தொழமாட்டாள், தன்னுடைய கணவனையே கண்கண்ட தெய்வமாக தொழுவாள். அவள் பெய்யென்று கூறினாள் மழை பெய்யும்.
தெய்வம் தொழாள் என்றால் கணவனை தொழமாட்டாள். கொழுநன் தொழுது எழுவாள் என்றால் தன்னுடைய கணவனை தெய்வமாக போற்றுவாள். அன்பானவர்களே, தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் சொல்லுகிற செய்தி சில, அதனூடாக சொல்லாமல் விடுகிற செய்தி, நம்மை சிந்திக்க வைக்கிற செய்திகள் பல. இது தமிழுக்கு இருக்கக்கூடிய, தமிழ் இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய் சொல். இங்கே எங்களுடைய பெரியவர்கள், ஒரு ஆண்மகன் செல்வத்தை பெருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறார்கள். இல்லானை இல்லாளும் வேண்டாள், செல்வமில்லை என்றால் அவனை அவனுடைய மனைவி மதிக்க மாட்டாள். ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், பெற்ற தாய் கூட அவனை மதிக்க மாட்டாள், செல்லாது அவன் வாய் சொல். அவனுடைய வார்த்தைகளுக்கு மண்ணிலே மதிப்பு இருக்காது. இங்கே இந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்றால், செல்வமில்லை என்றால் மனைவி மதிக்க மாட்டாள், தாய் மதிக்க மாட்டாள் என்பதை சொல்லுவது புலவனுடைய நோக்கம் அல்ல. புலவனுடைய நோக்கம், ஒரு ஆண்மகன் செல்வத்தை தேட வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துதல். அன்பானவர்களே, நான் சொல்லுகிற செய்தியை மிக அவதானமாக கேளுங்கள். பணம் இல்லை என்றால் ஒருவனை தாய் மதிக்க மாட்டாள், மனைவி மதிக்க மாட்டாள், அவனுடைய வார்த்தைக்கு செல்வாக்கு இருக்காது என்பதை சொல்லுவது அல்ல புலவனுடைய நோக்கம். புலவனுடைய நோக்கம் என்ன என்றால், ஒருவனுக்கு செல்வத்தை தேட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவது. இங்கே பாருங்கள், இல்லானை இல்லாளும் வேண்டாள், செல்வம் இல்லை என்றால் அவனை அவனுடைய மனைவி மதிக்க மாட்டான், இது உண்மையாக இருக்கலாம். ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்வம் இல்லை என்றால் பெற்ற தாய் அவனை மதிக்க மாட்டாள் என்று சொல்லுவது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பழம்பாடல் சொல்கிறது, கொண்டு வந்தால் என்ன, கொண்டு வராது விட்டால் என்ன தாய் என்று ஒரு பழம்புலவன் பாடுகிறான். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தால் என்ன, கொண்டு வராது விட்டால் என்ன தாய், சீர்கொடுத்தால் சோதரி என்று ஒரு பழம் பாடலினுடைய அடிகள் வருகிறது. நாம் செல்வத்தை கொண்டு போனால் என்ன, செல்வத்தை கொண்டு போகாது விட்டால் என்ன, பெற்ற தாய் என்கிறவள் தன்னுடைய பிள்ளையை பேணுவாள். இது அன்பின் அடிப்படையில் வருகிற ஒரு உண்மை. தாய் என்கிறவளுக்கு பிள்ளை என்கிற உணர்வு தான் இருக்கும். அவன் செல்வத்தை பெருக்குகிறான், பெருக்கவில்லை என்கிற எண்ணப்பாடுகள் கிடையாது. இதனூடாக புலவன் எதை சொல்கிறான் என்றால், செல்வம் இல்லை என்றால் பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாள், ஆதலால் நீ இந்த உலகத்திலே செல்வத்தை பெருக்கிக் கொள் என்பதைத்தான் புலவன் சொல்கிறான். ஒருவனை பார்த்து நீ செல்வத்தை பெருக்கவில்லை என்றால் உன் மனைவி மதிக்க மாட்டாள், உன் தாய் மதிக்க மாட்டாள், உன் வார்த்தைகளுக்கு இந்த மண்ணிலே மதிப்பிருக்காது, ஆதலால் நீ செல்வத்தை பெருக்கி எல்லோரும் போற்றும்படி இந்த மண்ணிலே வாழ் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாடலினுடைய நோக்கம். அதே போல தெய்வம் தொழாய் கொழுநன் தொழுதழுவாள் என்றால் அவள் கடவுளை வணங்காது கணவனை வணங்குவாள் என்பது பொருள் அல்ல. தெய்வத்தை வணங்குகிற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை பேணுவது என்பது அதைவிட முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதுதான் வள்ளுவனுடைய நோக்கம். வள்ளுவப்பெருமான் பெண்களை பார்த்து நீ கடவுளை வணங்க வேண்டாம், கணவனை வணங்கினால் போதுமென்று சொல்லவில்லை. கணவனை வணங்குகிற ஒரு பெண்ணுக்கு உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும், ஒரு பேராற்றல் கிடைக்கும், ஒரு வல்லமை கிடைக்கும் என்பதை சொல்லுவதுதான்
வள்ளுவப்பெருமானுடைய நோக்கம். தெய்வத்தை வணங்குகிற ஒரு பெண் அதைவிட ஒருபடி மேற்சென்று தன் கணவனை போற்ற வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் வள்ளுவனுடைய நோக்கம். இது பற்றி நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.